நாங்களும் விவசாயி தான். இதே நிதியமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், இதே முதலமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், கரும்புக்கு விலை பணம் கொடுங்க பணம் கொடுங்க சத்தம் போட்டு 5 வருஷம் ஆச்சு நாங்கள் கேட்டு கேட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ள படாபடப்பட்டோம். மாண்புமிகு உறுப்பினர் சே தாமோதரன் அவர்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கின்ற நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மை துறை என்ற பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள், நன்று. வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பு விலை உயர்த்தி கேட்டோம், பாக்கி கேட்டோம், இதே சட்டமன்றத்தில் கேட்டோம், கொடுக்கல. இப்போ உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதே போய் நெல் விலையும் உயர்த்தி கொடுத்துருக்கோம். எதுங்க இப்போ இங்கே செய்யாத, இப்போ வந்து ஒரு 3 மாதம்தான் ஆகுது, 100 நாள்லே குருவை வந்து இப்போ வந்து டெல்டா பகுதியில் வந்து 3.5 லட்சம் ஏக்கர்னு பண்ணோம், இப்போ 4 லட்சம் தாண்டி போச்சு, 4.5 லட்சம் ஏக்கர் குருவையை வந்து போச்சு. இப்போ ஆனால் மறுமலர்ச்சியும் வந்து போயிட்டுருக்கு இப்போ. அதெல்லாம் வந்து வந்து நல்லா பாராட்டுங்க. ஏதோ எதிர்கட்சிங்கிற முறையில் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்களும் விவசாயி தான், இதே நிதியமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், இதே முதலமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், கரும்புக்கு விலை பணம் கொடுங்க பணம் கொடுங்க சத்தம் போட்டு 5 வருஷம் ஆச்சு நாங்கள் கேட்டு கேட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ளே படாபடப்பட்டோம். 5 வருஷம் ஆச்சு, கடைசியும் கொடுக்கல. இப்போ வாங்க வாங்க கொடுக்க போகிறோம். பா இப்பொழுது தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு 6 மாதத்துக்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை ஆகியனால் இது இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். உள்நிலை அறிவுகளில் இந்த அமான்பு முதல் எதிர்கட்சியில் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். என்ன சொன்னமோ சொல்வது செய்வது திமுக ஆகியனால் நாங்கள் நிச்சயம் செய்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, 2016 ஆண்டில் கடன் தள்ளுபடி 5,318.73 கோடி. மாண்பு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளுக்கு செய்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் கூறியது இன்னும் விளக்கமாக கூறுகிறேன். ஏற்கனவே அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட ஆவணங்களை எடுத்து பார்த்தால் பல வகையில் முறைகேடு நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்தில் ஒரு அரசாங்கம் கல்லூரியில் இருக்கிற நிலத்தை விவசாயமே செய்ய முடியாத அரசாங்கம் இடத்தில் அடங்கல் பத்திரத்தை காமிச்சு அதுக்கு கடன் வாங்கி அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி பல 100 கேஸு பல 1000 கோடிக்கு தவறு நடந்ததை கண்டறிந்ததால் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, உண்மையான விவசாயிக்கு ஒழுங்கான முறையில் கொடுக்கறது எங்களுடைய கடமை, அதையே நாங்கள் சுமைன்னு சொல்ல போகிறோம். தவறான கொடுத்ததை திருத்துவது ஒரு சுமை, அதை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் உண்மையாக பாதிப்படையும் விவசாயிகள் தங்கள் இழப்பீட்டுத் தொகையினை பாதிப்பு அமைந்திருந்தாலும் கூட பேரவைத்தலைவர்கள், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பல வருடமாக நாங்களாமும் விவசாயிகள் தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது ஒன்றிய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுத்துகிற திட்டம் இருந்தாலும் ப்ரீமியம் கட்டும்போது ஒழுங்காக போகுது, அது கிளைம் பண்ணும்போது பல பிரச்சனை இருக்குது. உறுப்பினர் சொன்ன மாதிரி அது சரியாக இல்லைன்றதுனால இதை 3 முறை மறு பரிசீலனை செய்து என்ன மாதிரி திட்டம் போட்டால் இது நம்மளே செல்ஃப் இன்சூரன்ஸ் போயிடலாமா, அவங்க கொடுக்குற கிராண்ட்டுக்கு பார்த்தா முதல் 2 வருஷம் அவங்க ஏதோ கட்டண ப்ரீமியத்துக்கு மேலே திரும்பி கிளைம் கூடுதலாக கொடுத்த மாதிரி காமிச்சாங்க, ஆனால் என்னை உட்பட எனக்கெல்லாம் சில அது வரல, மாண்பு அமைச்சருக்கும் வரல. அதனால் அது 2-3 தடவை மறுபரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட நம்ம தனியாக போகலான்ற முடிவுக்கு வந்துட்டு, ஆனால் எல்லாம் கடைசியாக திருத்தி நேற்று தான் ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி காலையில் தான் ஃபைல் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிரச்சனைலாம் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக இன்னும் குறிப்பாக கவனம் செலுத்தி யாருக்கெல்லாம் நிஜமாகவே இழப்பு இருக்கோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த கிளைம் இழப்பீடு நிறைவேற்றணும்ன்றதுக்காக அந்த தகவலும் இப்போ ஃபைல் போட்டதுனால அமைச்சர் இன்னும் வழக்கமாக பதில் உரையில் கூறுவார்.